வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பதும் நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதருக்கும் தேவைப்படும் ஒரு அற்புதமான நிகழ்வு என்று சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு மனிதரும், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வயது மூத்தவராக இருந்தாலும் சரி, இளமையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே ஒன்றை அடைய வேண்டும், எதை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவராக இருக்கிறார்கள். ஆக அதுதான் தி ஆம்பிஷன் இன் யுவர் லைஃப் என்று சொல்லப்பட்ட, உன் வாழ்க்கையிலே நீ எதை பெற வேண்டும் என்றால், அதான் சார் நான் யோசிச்சுட்டே இருக்கேன் சார், என்ன செய்யணும்னு தெரியல சார் என்று சொல்பவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். நான் நினைத்ததை இப்படி ஆக வேண்டும் என்று நினைத்த இன் தி ரீச், என்னுடைய அடைவுக்குள் உள்ளதா இல்லை, என்னால் அடைய முடியாததா என்று கூட புரியாத அளவுக்கு எதை சாத்தியமாக நான் கொள்ள வேண்டும் என்று நிலை. ஆக ஒருவருக்கு எதை பெற வேண்டும் என்பது மனதிலே முதலில், வாழ்க்கையிலே அநேகருக்கு என்ன நாம் சொல்வோம், அறிவும் ஆற்றலும் பெற்ற மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் அதை வைத்து என்ன செய்யப் போகிறாய், உன் உடல் ஆற்றல் நன்றாக இருந்தால் உன் இயக்கம் நன்றாக இருக்கும், உன் செயல்பாடு நன்றாக இருக்கும், எத்தனை வேலை செய்தாலும் களைப்பு இல்லாத அமைதி நிலையை நீ அடைவாய். அது கூட நாம் சொல்லுவோம், அந்த களைப்பு என்பது கூட நீ விரும்பிய வேலையை நீ மனதார ஆசைப்பட்டு ஒரு அடைவை செய்ய வேண்டும், பெற வேண்டும் என்ற நிலையிலே செய்யும் வேலையை நீ செய்து கொண்டே இருந்தால் அதை அடையப் போகிறோம், இன்னும் அடைந்து விடுவோம் என்ற எண்ணத்தோடு செய்து கொண்டே வரும்போது உனக்கு அது அலுப்பு தட்டாது போய்கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள். அதே சமயத்தில் ஒரு வேலை உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை, இதை செய்தாலும் நான் பெறப்போவது ஒன்றுமில்லை அல்லது தேவையற்றதை பெறப்போகிறேன் என்ற எண்ணத்தை நீ மனதில் கொண்டவனாக இருந்தால், நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் உனக்கு பெரிய மலையை தூக்கி வைப்பது போன்ற எண்ணம். ஆக ஒன்று, நீ செயல்படுவதற்கு காரணமே உன் மனதில் உள்ள நீ செய்யும் வேலையை வைத்து எதை பெறப்போகிறாய் என்பதை வைத்துத்தான் நீ உன் செயலை செய்ய ஆரம்பிக்கிறாய். அந்த செயலை வைத்துத்தான் உனக்கு பலன் கிடைக்கப் போகிறது என்றாலும் சரி, அதே சமயத்தில் பலன் ஒன்றும் இல்லை என்றாலும் உன் உடல் உழைப்பு வீணாகி உன் சிரமம் தான் அதிகமாகிறது என்று சொல்கிறேன். அவை நீ எதை செய்யும் போதும் இதை அடைய வேண்டும் என்ற ஒரு அடைவை நீ மனதில் முழுமையாக உன் ஆள் மனதிலிருந்து நீ எதை பெற வேண்டும் என்று திட்டமிட்டு செய்ய இருக்கிறாயோ அதை செய்ய வேண்டும் என்றால், அதற்கு அடுத்தபடியாக நீ எவ்வளவு காலத்துக்குள் செய்ய வேண்டும், உன் காலம் முடிந்து. ஆக நீ இந்த நினைப்பை நினைப்பவர் 25 வயது வாலிபராக இருக்கலாம், 45-50 வயது நடு வயதினராக இருக்கலாம், அல்லது 70 வயதினராக இருந்தாலும் சரி, அப்ப எவ்வளவு காலத்திற்குள் நீ நினைத்ததை அடைய வேண்டும், நீ நினைத்ததை பெறுவதற்கு எவ்வளவு காலத்திற்குள் செய்ய வேண்டும் என்று கால நிர்ணயம் என்பது அதைவிட முக்கியம். அதை செய்து கொண்டே இருப்பேன் என்று இல்லாமல், நான் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளையும் நான் நினைத்ததை முழுமையாக சாதித்து அதை பெற்று அதை வைத்து நான் பலனை, நான் மட்டுமல்ல மற்றவர்களும் அதை வைத்து பலன் பெறுவதன் தண்ணீர் என்னால் தர முடியும் என்ற எண்ணத்தை உருவாக்குவேன். ஆக அச்சீவ்மெண்ட் என்பது இட்ஸ் எ டவுன் டைம் பவுண்ட் ப்ரோக்ராம் என்று சொல்கிறோம். ஆக நேரத்து காலத்திற்கு தக்கபடி இந்த காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று நீ மனதில் திட்டமிட்டு தான் செய்யணுடைய செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் கண்டினியூஸ் ஸ்ட்ரென்த் என்பது கிடையாது. அடைவு என்பதை முக்கியம், அதுதான் உன் நோக்கு முழுவதுமே அந்த அடைவை நோக்கி இருக்கும்போது தான். அதற்கு நாங்கள் வெவ்வேறு மெத்தட்கள் சொல்லி சைக்கோ சிம்பாலஜி என்று சொல்லுவோம். சைக்கோ சிம்பாலஜி என்றால் என்ன, உன் மனதிலே நீ எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை ஒரு பொருட்டாக மேலே வைத்துக் கொள்கிறாய். எவ்வளவு காலத்திலே அடைய வேண்டும், இவ்வளவு நேரத்திலே நான் சில காலத்தில் இதை அடைய வேண்டும் என்றால் அப்போ உன்னுடைய வேகம் எந்த அளவு இருக்க வேண்டும், ஆக நீ செய்யும் வேலை எந்த அளவிற்கு அழுத்தமாக ஆழமாக அதே சமயத்தில் அதை அடையும் நோக்கோடு செய்யப்படுகிறது என்பதை மனதில் கொண்டு செய்யும் போது குறுகிய காலத்திற்குள் நினைத்த நேரத்திற்கு முன்பாகவே உன்னால் முடிக்கும் சக்தியை பெற்றவனாக மாற முடியும். ஆக ஒரு ப்ரோக்ராம் சரியான நேரம் என்று சொல்வதும் காலத்துக்கு தக்கபடி என்று சொல்வதும் ரெண்டும் சேர்ந்து டார்ஜெட் ஓரியன்ட் ஒர்க் என்றாலே நீ சரியான பாதையில் செல்ல வேண்டும், போதுமான முயற்சியும் செய்ய வேண்டும். இதே முயற்சி போய்கொண்டே இருக்காது, போய்கொண்டு ஆக அடைவு இங்கே இருக்கிறது. இந்த அடைவு இங்கே இருந்தால் இன்னும் போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆக இந்த அடைவை வைத்து விட்டு பாதை மாறி இருந்தால் எங்கு போனாலும் அது கிடைக்காது.
அதை சரியான பாதையில் செல்ல வேண்டும். போதுமான முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி சிறிது அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் பாதை சரியில்லாமல் போய்விட்டால் எவ்வளவுதான் நீ முயற்சி செய்தாலும் பலனை பெற முடியாது. அதை நீ ஒன்றை பெற வேண்டும் என்று மனதில் நீ கொள்கிறாய், அதை பெறுவதால் என்ன பலன் பெறப்போகிறாய், உனக்கு என்ன பலன், மற்றவர்களுக்கு என்ன பலன், உன்னை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் என்றால் இட்ஸ் எல்லாவற்றிற்கும் என்ன பலன் என்பதை நீ மனதிலே செய்யும் போதுதான் அந்த பதிவு இந்த பலனை பெறப்போகிறேன். ஏனென்றால் பலன் கிடைத்தால்தான் அதை வைத்து உன் மனதிலே ஒரு ஆர்வம் தூண்டப்பட்ட மனிதனாக உன் செயல்படும் தன்மை, அதை செயல்படுவதற்காக உள்ள உன் ஊக்கம் இத்தனையும் பெறுவதற்கு காரணமே அதை பெறுவதால் அந்த டார்ஜெட்டை நீ அடைவதால் இவைகள்லாம் பெற முடியும். உனி மட்டுமல்ல உன்னை சேர்ந்தவர்களுக்கும் அதை வைத்து பலன் இருக்கும் என்ற நிலைமை வரும்போது நீ அதை ஒரு அயர்வு என்பது செய்யும் போதே ஐயோ அப்படி என்று என்ன இல்லாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று என்ன வரும். ஆக அதுக்கு காரணம் நம்பிக்கை. ஆக என்னால் அதை அடைய முடியும். ஐ ஹாவ் எபிலிட்டி, ஐ ஹாவ் தி வே டு ஹவ் டு பிஹேவ் அண்ட் கெட் தி அச்சீவ்மெண்ட் என்ற நிலையும் உன் மனதில் இருக்க வேண்டும். ஆக நீ சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தால் அது பாதை எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு காலத்திற்குள் அடைய வேண்டும் என்பதை நீ முடிவு. ஆக இதுதான் நாம் சொல்வதெல்லாமே முதலில் உனக்கு இது தேவை. வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை மாறுதல் இருக்கிறார். ஆக ஒருவாக நாம் சொல்வதெல்லாம் உன் மனதிலே உள்ள பதிவு என்பது முக்கியம். ஆக இதை பெற வேண்டும் என்ற நிலையை நீ வைத்துத்தான் உன் செயல் இருக்கிறது, பலன் இருக்கிறது. அதை வைத்து தான் மற்றவரும் பலன் பெறப் போகிறார் என்று நினைக்கும் போது உன்னுடைய வேலையை செய்யும் திறன் கூடுகிறது, அது அலுப்பு இல்லாமல் செய்ய முடிகிறது என்று பார்க்கிறது. இதுதான் நாம் சொல்வது எல்லாமே முதலில் எடுத்த உடனே உனக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதா, உன்னை நீ நம்பு முதலில், என்னால் முடியும் என்ற நம்பிக்கை, மற்றவர்கள் உன்னை நம்புகிறார்களோ என்று நாம் சொல்வது எல்லாமே உன்னையே நீ நம்பு, உன் எண்ணத்தின் வலிமையை நீ உணர்ந்தவனாக இருக்க வேண்டும். எண்ணத்தின் வலிமை என் செயல்பாட்டிற்கு காரணமாக இருக்கிறது, அந்த செயல்பாடு பயன்பெறும் தன்மையை எனக்கு தருகிறது, அதை வைத்து பயனை கண்டிப்பாக பெறுவேன், நினைத்ததை விட அதிகமாகவே என்னால் பலன் பெற முடியும் என்ற எண்ணமும் உன் மனதில் வரும் என்று தானாக வந்துவிடும். ஆக இப்படி செயல்படும் தன்மை மாறுவதற்கும் நீ அதை வைத்து எப்படி செய்வதற்கும் உன் அடிப்படையிலே நீ நம்பிக்கை, என்னால் முடியும், என்னால் முடியுமா என்ற சந்தேகம் சிறிதளவும் இல்லாத நிலையிலே என்னால் முடியும் என்றால் அது சிறிது காலமான கூடுதலாக இருந்தால் கூட நீ செய்ய போகும் அந்த செயல் உனக்கு வேண்டிய பலனை கண்டிப்பாக தரும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல் புரிய ஆரம்பிக்கிறீர்கள். அந்த எண்ண பதிவை மனதில் வைக்கும் போதே உங்களுக்கு அதை வைத்து என்னென்ன செயல் செய்து எப்படி பலன் பெற வேண்டும் என்று மனத்திடம் உடல் பலம் அத்துணை பெற்ற மனிதராக நீங்கள் தானாக மாறுவீர்கள். நீ அடைய வேண்டியது குறுகிய காலத்தில், நீ எதை எந்த காலத்திற்குள் அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதை விட குறுகிய காலத்திலே உன்னால் அடைய முடியும் என்பதுதான் நம்பிக்கையாக கொள்ளுங்கள். நம்பிக்கை என்பதை நம்பிக்கை நம்பிக்கை வை என்று சொன்னாலே நம்பிக்கை ஒரு செயலை செய்யும் நம்பி அதில் கை வை என்று சொல்லி கேள்வியாக சொல்லுவோம். அது நம்பிக்கை என்பது முக்கியம். அந்த நம்பிக்கை உன் மீது முதலில் நம்பு, உன் செயலின் மீது நம்பிக்கை போல் ரெண்டு வந்தால் தான் நன்றாக இருக்கும். ஆக அந்த நம்பிக்கையை எப்படி செய்யலாம் என்பதை தனியாக ஒவ்வொரு முறையும் பார்ப்போம். அதை வைத்து பலன் பெறுவோம். பலன் நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் அது பலனாக இருக்கட்டும் என்று எண்ணுவோம். நன்றி, வணக்கம்.